அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் பேசுகிறாரு, கோபாலபுரத்தின் விசுவாசி என என்னுடைய கல்லறையில் வந்து எழுதுங்க. வாகனம் மயில் வாகனம் எந்தரா செல்லாம் என்ன விசுவாசம் முதலாளி விசுவாசம், 10 வருஷமா உங்க வீட்டு உற்பத்தின் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அப்படின்ற வரிசையில அடுத்து உதயநிதி மகனோட நான் கூட இருக்கணும். நாளைக்கு எழுதுறேன், நானே கொத்தனார் கூட்டு போய் எழுதுறேன், முதல்ல ஒரு போய் படுக்க சொல்லுவேன். முதல்ல ஒரு போய் படுக்க சொல்லுவேன். இப்படி ஒரு ஆள் உயிரோடு இருந்து பூமிக்கு பாருவோம், நான் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஹலோ குமார், புளி தோண்டி வச்சிருக்காங்கப்பா, இந்த மணி வேற உள்ள போய் பாடுகிறான், ஏப்பா இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இல்லை இது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. இல்லை எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஹார்ஷான வார்த்தை தேவையா? என்னதான் சொந்தமாக இருந்தாலும் ஊரில் பெரிய மனுஷன் இல்லையா, பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க, ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த மாதிரி ஹார்ஷனா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை தேவன்ற அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நீ பொத்திட்டு உட்கார்ற. நான் இது அதிமுகவினர் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நான் உங்களை பார்த்து நான் கோபப்படவே மாட்டேன். அந்த ஆளை யாரு நினைச்சா? அப்படி அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? அவருடைய மரியாதை என்ன தெரியுமா? ஏன்னா அவங்க என்னைக்காவது சுயமரியாதைன்றது வாயில இருந்து வந்திருக்கா? எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வாங்கினியா? அதிமுக பார்த்து இப்படி கேட்காதீங்க. 1.5 கோடி தொண்டர்கள் கொதித்து விடுவார்கள். அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்க. இன்னும் சொல்ல போனா தமிழர்களுக்கு சுயமரியாதை கத்து கொடுத்ததே திமுக பேசுவாங்க தெரியுமில்ல? நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நான் சுத்த ஆரம்பத்தோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா, அந்த அளவுக்கு கிரு 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 கிருன்னு சுத்துவண்டா. அப்போ என்னோட கல்லறை எப்படி எடுத்துக்கணும்? போய் படுத்துக்குங்க. அடிக்கடி அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்க, போய் படுத்துக்குங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து? எப்படா தெரியல? நீங்க பெரிய போர்டு வச்சு எழுதிடலாம், இப்படி ஒரு பிழைப்பு பிழைக்க வேண்டுமா? அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா, அதான் நரிமுத்து. பெரியாரை படித்திருக்கிறேன், அண்ணாவை படித்திருக்கிறேன், கலைஞரை படித்திருக்கிறேன், இதா சொல்லி கொடுத்தாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். அந்த கட்சிக்காரங்களை அதிமுகவினரை பார்த்து காலில் விழுறாங்க, காலில் விழுறாங்க எல்லாம் நீங்கள் கேவலப்படுத்துவீர்கள். இது காலில் விழுறதை விட மோசமானது இல்லையா? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களோ, இவங்களை விட்டா வேற வழி இல்லைன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களோ. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். திமுகவில் உள்ள தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த குடும்பம் கொள்ளையடித்து தின்றது போக வீசி எறியும் எச்சில் எலும்புகளை பொறுக்கி கொண்டு நமது வாழ்நாளை நிம்மதியாக ஓட்டலாம் என்ற எண்ணத்திற்கு திமுக தலைவர்கள் வந்துவிட்டார். மலையாளம் பேசிவிட்டா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். அது ரொம்ப கான்சியஸா இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுற, ரொம்ப கான்சியஸா சொன்னா ரொம்ப ஹார்ஷான வேர்ட். இது வேற வழி இல்லைங்க, இது வேற வழி இல்லைங்க, இப்படிதாங்க சொல்லி ஆகணும். என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதே இல்ல. வெளியில சொன்ன வெக்க கேடு, சொல்லலண்டா மான கேடு. துரைமுருகனுக்கெல்லாம் இந்த வார்த்தைகள், நான் பேசிய இந்த அத்தனை வார்த்தைகளுக்கும் தகுதியானவர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்பியதால் தான் இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன். டேய், நான் யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தேன் தெரியுமாடா? நல்லாவே தெரியும். ஓ, தெரிஞ்சே என்கிட்ட வாழாட்டீங்களா? ஒத்தையா வந்திருக்கேன், ஏமாத்த பாக்குறீங்க. எனக்கு சில வசதிகள் வேணும் அப்படின்றதுக்காக உங்களிடம் பரிசில் பெற வேண்டும் என்பதற்காக உங்களை புகழ்ந்து பேசுறது பிச்சைக்காரன் பண்ற வேலை தானே? அதை சொல்லுங்க. வியாபார நேரத்துல உசுர வாங்காது ஏட்டையா, ரெண்டு பேரும் ஓரமா இருக்க. சரி சாமி. டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர்தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. ஒரு அசம்பிளி நடக்குதுங்க, சின்ன பையங்க அவன், இன்பநிதி யாருங்க அவன், அரசியலுக்கு தான் வரப்போறான்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தெரியுது, பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். அப்ப துரைமுருகன் அவர்களே இப்படி பேசுகிறார் என்றால் கட்சியில் இருக்கு கீழே இருக்க என்ன நேரம்? 40 பேர் இன்பநிதி வீட்டு வாசல் நின்றுப்போம். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? துரைமுருகன் சட்டப்பேரவையில் பேசியதற்கும் ராப்பிச்சைக்காரன் ஒரு வீட்டு வாசலில் நின்று தர்ம பிரபு என்று பேசுவதற்கும் பெரிய வேறுபாடு இருப்பதாக நான் பார்த்தது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாத்தீங்களா, ஆக கேட்டீங்களா,
டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக